Hello friends, welcome to SK4 Digital. This is Satish. In this video, we will talk about Indian intelligence and the Chinese app ban the Indian government request. ஏன்னா அந்த ஆப்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ற டேட்டாஸ் மூலமா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ட்டு இந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே பேன் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருந்தாங்க. இப்போ இதுக்கு ரிப்ளை கொடுக்குற விதமா இந்தியன் கவர்மெண்ட் இருந்துகிட்டு இந்த 52 ஆப்ஸ் கூடவே பிளஸ் ஒரு 7 ஆப்ஸ் ஆட் பண்ணி மொத்தமா ஒரு 59 சைனீஸ் ஆப்பை இந்தியாவில இருந்து பேன் பண்ணிட்டாங்க. இனிமே இந்த ஆப்ஸ் எதுவுமே நீங்க இந்தியாவில இருந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இதை பத்தி டீட்டெயிலாக தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவுக்கும் சைனாக்கும் பார்டரில் போயிட்டு இருக்கிற பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷனாக தான் நாட்டில் எல்லாருமே சைனீஸ் பிராண்டை போட்டு உடைக்கிறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நம்மளோட எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு கவர்மெண்ட் எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ட்டு எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கவர்மெண்ட் அதிரடியாக ஒரு 59 சைனீஸ் ஆப்பை பேன் பண்ணணும் அப்படின்ட்டு உடனே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இனிமேல் நீங்கள் இந்த 59 சைனீஸ் ஆப்பையும் இந்தியாவில் எங்கேருந்தும் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த 59 சைனீஸ் ஆப் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசி ப்ரௌசர், டிக்டாக், ஷேரிட்ல இருந்து ஹலோ ஜெண்டர் அப்படின்ட்டு இந்த லிஸ்ட் பெருசாக போய்கிட்டே இருக்கு. ஸோ அந்த ஆப்போட லிஸ்ட்டை நான் சைடில் கொடுத்துருக்கேன், வீடியோ பாஸ் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாம் ஏன் பேன் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இதுலேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸை நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணுறதுக்குண்டான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரீசன்னால தான் மெயினாக இந்த ஆப்ஸை பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் நம்மகிட்டருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் ஒரு சர்வரில் போய் ஸ்டோர் பண்ணோம். இந்த சர்வர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வர்ஸ் எல்லாமே சைனாவில் தான் இருக்குது. ஸோ இந்த சைனாவில் இந்த சர்வர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இந்த டேட்டாவை அவங்க ஈஸியாக எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னாலையும் இந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே பேன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த சர்வர்ஸ் எல்லாருமே இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட அக்சஸ் இல்லாமல் இந்த டேட்டாஸ் எல்லாம் அவங்களால எடுக்கவே முடியாது. ஸோ சைனா, ஸோ சைனீஸ் ஆப்னு மட்டும் இல்லை, ஸோ எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலுமே சரி அதோட சர்வர்ஸ்லாம் நம்ம கண்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விதத்தில் நம்ம டேட்டாஸ் எப்பவுமே சேஃபாக தான் இருக்கும். ஸோ வேற ஒரு கண்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம எப்பவுமே அதை சேஃபாக இருக்கும்னு சொல்லவே முடியாது. எப்போ வேணாலும் அந்த டேட்டாஸ் அவங்க யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாங்க, இனிமேல் இந்த பிளே ஸ்டோர்லையும் சரி ஆப் ஸ்டோர்லையும் சரி இந்த ஆப்ஸ் எதுவுமே அவைலபிளாக இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்தியன் கவர்மெண்ட் கூகுள்கிட்டையும் ஆப்பிள்கிட்டையும் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 2-3 டேஸில் பிளே ஸ்டோர்லையும் சரி ஆப் ஸ்டோர்லையும் சரி இந்த ஆப்ஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் வேறு ஏதாவது ஒரு சோர்ஸில் இந்த ஆப்ஸை நான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சோர்ஸில் இருந்து இந்த ஆப்ஸை கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பட் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம எல்லாருமே டேட்டாவை அக்சஸ் பண்ணிகிட்டு இருப்போம், இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இப்போ இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரில் இந்த 59 ஆப்பையும் பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த 59 ஆப் உங்கள் ஃபோனில் இருந்தாலும், ஸோ நீங்கள் அந்த ஆப் வழியாக இன்டர்நெட்டை யூஸ் பண்ணாலும் அந்த ஃபோனுக்கு இன்டர்நெட் வராது. ஸோ அதனால் நீங்கள் அந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியாது. பட் நீங்கள் விபிஎன் போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க, பட் விபிஎன் போட்டு யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்போ பப்ஜியும் சைனீஸ் ஆப் தானே, பப்ஜியும் பேனா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ பப்ஜி பேன் இல்லை. ஸோ இந்த 59 ஆப்பில் பப்ஜி இல்லை. ஸோ ஏன் பப்ஜி இல்லை அப்படிங்கிறத நான் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் நான் ஏன் பேன் பண்ணல அப்படிங்கிற டீட்டெயிலை நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நிறைய யூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிக்டாக்காக இருக்கட்டும் ஹலோவாக இருக்கட்டும் ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. லைக் யூடியூப் மாதிரி ப்ரொஃபஷனலாக டிக்டாக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த பேன் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அடியாக தான் இருக்கும். டிக்டாக் பேன் பண்ணதில் நிறைய பேர் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்காங்க, நிறைய பேர் ரொம்பவே வருத்தமாகவும் இருக்காங்க. இந்த ரெண்டு கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரி அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த 59 ஆப்ஸை பேன் பண்ணது அது கூடவே எம்ஐ கம்யூனிட்டியும் பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய ஜியோமி யூசர்ஸ்க்கு தெரியும், ஸோ எம்ஐ கம்யூனிட்டி வந்து நமக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலுமே சரி, எம்ஐ சம்மந்தமான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலுமே சரி, நமக்கு எம்ஐ கம்யூனிட்டியில் இருந்து தான் நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ எம்ஐ கம்யூனிட்டியை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ நமக்கு ஒரு கஸ்டமர் சப்போர்ட்டே இல்லாமல் இருக்கும். ஸோ எம்ஐ கம்யூனிட்டியை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா எம்ஐ யூசர்ஸ்க்கு இது ரொம்பவே ஒரு கஷ்டமான நியூஸ் தான். நீங்கள் எம்ஐ ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எம்ஐ கம்யூனிட்டியாக இருந்து தான் நமக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் அப்பப்போ கிடச்சிக்கிட்டே இருக்கும். லைக் நமக்கு ஃபோனுக்கு கிடைக்க போகிற அப்டேட்ஸாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே நமக்கு எம்ஐ கம்யூனிட்டிலேருந்து நம்ம ரெகுலராக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். லைக் ஒரு கான்டாக்ட் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே நமக்கு எம்ஐ கம்யூனிட்டிலேருந்து ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். இப்போ இந்த எம்ஐ கம்யூனிட்டியும் பேன் பண்ணிட்டாங்க, இது இதுக்கப்புறம் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு தெரில. அப்போ சைனீஸ் ஃபோன்ஸையும் பேன் பண்ணிடுவாங்களா? ஸோ இதை பற்றி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
இந்த ஃபோன்ஸை பற்றி இது வரைக்கும் அவங்க எந்த விஷயமும் அஃபீஷியலாக சொல்லவே இல்லை. ஸோ இதை நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.